இந்திய சமையலில் எண்ணெய் முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க? ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலா? கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா? குக்கிங்க்கு எந்த ஆயில் பெஸ்ட்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் எந்த எண்ணெய் சமையலுக்கு ஏற்ற எண்ணெய்? நம்ம சமையலில் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், அதனால் ஆரோக்கியமான எண்ணெய் யூஸ் பண்ணுறது அவசியம். அப்படி நீங்கள் டெய்லி ஆரோக்கியமான எண்ணெய் யூஸ் பண்ணலைன்னா, அதாவது ஆரோக்கியமான எண்ணெயில் சமையல் பண்ணலைன்னா, ஹார்ட் அட்டாக், சர்க்கரை நோய் மற்றும் கேன்சர் கூட வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதாவது எந்த ஒரு விஷயத்தை நான் சாப்பாட்டில் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு, என்னோடய ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, என்னோடய பதில் என்னவாக இருக்கும்னா, அது என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலை பற்றி பார்க்கலாம். நிறைய பிராண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது, சன்ஃப்ளவர், கிரவுண்ட் ஆயில், சோயாபீன், ரைஸ் பிராண்ட் அப் எக்ஸட்ரா. இந்த எல்லோ ஆயில் பேக்கெட்டில் பின்னாடி பார்த்திங்கன்னா, இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணிங்கன்னா, அதில் ரீஃபைண்ட் ஆயிலில் தான் போட்டிருக்கோம். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. மெடிக்கல் டேர்ம்ஸில் ரீஃபைண்ட் ஆயில் பேர் ஸ்பாயில்ட் ஆயில். ஏன்னா ரீஃபைன் பண்ணுறதுல நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எண்ணெயை 200 டிகிரிக்கு மேலே சுட வச்சு ஹெவி கெமிக்கல்ஸ் போட்டு, ஹெக்ஸைன் அப்படின்ற கேஸ் போட்டு தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறதுனால ஆயிலில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். ஆயிலில் இருக்கிற ஹெல்த்தி ஃபேட்டி ஆசிட்ஸ் உடஞ்சி ட்ரான்ஸ்ஃபேட்டாக மாறிடும். இதோட முடியல இந்த ஆயிலில் மறுபடியும் ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுவாங்க. எண்ணெய் ஆயிலில் நியூட்ரிலைஸ் பண்ணி ஆயிலில் இருக்க வாசனை இல்லாமல் சேர்த்துருவாங்க. ப்ளெயின் ஆயிலாக, வாசனை இல்லாமல், எந்த சத்தும் இல்லாத ஆயிலாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, ஹெவி கெமிக்கல்ஸ் போட்டு ரொம்ப நேரமாக கொதிக்க வைப்பாங்க. கடைசியில் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறதா ரீஃபைண்ட் ஆயில், அதாவது நிறமில்லாத, மணமில்லாத, சத்தில்லாத, சுவையில்லாத இந்த ஆயில் தான் பேக்கெட்டில் ரொம்ப அழகாக ஸ்டோர் பண்ணி எல்லா ஸ்டோர்ஸ்க்குமே விற்க போயிடும். ஒரு வாட்டி இந்த ப்ராசஸ்க்கு ஆயில் போயிடுச்சுன்னா, ஆயிலில் இருக்கிற எல்லா சத்துமே போயிடும். பேசிக்லி எண்ணெய் கேட்டால் எண்ணெயே மாற்றிடணும், அவ்வளோதான். நாம் இந்த எண்ணெயை தான் ஒரு நாளைக்கு 3-4 வேளை சமைக்க யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயில் தொடர்ந்து யூஸ் பண்ணால், ஆக்சுவலி 30-40 வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ப்ளீஸ் இன்னையோடு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ எந்த எண்ணெய் நல்ல எண்ணெய்? ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் ஆலிவ் ஆயில் நல்லா கிடைக்குது. ஆனால் ஆலிவ் ஆயில் ஹெல்த்தியா? எஸ், 100% ஆலிவ் ஆயில் நல்லது. ஆனால் இந்தியாவில் வசிக்கிறதுனால ஆலிவ் ஆயிலில் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 1 லிட்டர் நமக்கு 1200 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. ஸோ டெய்லி இந்த எண்ணெயில் சமைக்கிறதுன்றது நிறைய பேரோட பட்ஜெட்டுக்கு சூட் ஆகாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய கலப்படம் ஆயில் ஜாஸ்தி புழக்கத்தில் இருக்குது. 80% வரைக்கும் கலப்படம் ஆயில் தான் கிடைக்கிறதா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆலிவ் ஆயிலை டைரெக்டாக ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வடை, பஜ்ஜி அந்த மாதிரி டீப் ஃப்ரைட் இதில் செஞ்சால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இதிலெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, பாஸ்தா, சாலட்ஸ், ஸ்பானிஷ் அண்ட் மெடிட்டேரியன் டிஷ்ஷஸ்க்கு தான் இது வந்து ஆப்டாக இருக்கும். ஆலிவ் ஆயில் நல்லது தான், பட் இந்தியன் சமையலுக்கு கண்டிப்பாக அது சூட் ஆகாது. ஸோ இப்போ கிளியர் ஆகிடுச்சு, ரீஃபைன் ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆலிவ் ஆயிலும் நமக்கு செட் ஆகாது. ஸோ எந்த ஆயில் தான் பெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு? ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கோல்ட் ப்ரெஸ்ட், உட் ப்ரெஸ்ட் அப்படின்னு. இல்லைன்னா கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எள்ளெண்ணெய், இது எல்லாமே கடுகெண்ணெய், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்திய குக்கிங்க்கு தாராளமாக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்களாக இது தான் இருக்குது. இப்போது செக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா, பழங்காலத்து முறையில் விதையிலேருந்து அரைச்சி எண்ணெய் எடுக்கிறதுனால, அதாவது சுட வைக்கிற ப்ராசஸே இதில் இல்லை, டைரெக்டாக விதைகளை அரைச்சி
எண்ணெய் எடுக்கிறதுனால இதில் இருக்கிற சத்துக்களும் அப்படியே இருக்கும், சத்துக்களுக்கும் உண்டாகாது. ஸோ ஆரோக்கியமான எண்ணெயாக நமக்கு கிடைக்கும். இந்த முறையில் செக்கி எண்ணெய் கிடைக்கிறதுனால நம்ம தாராளமாக டீப் ஃப்ரையும் பண்ணலாம், அதாவது அதை எத்தனை வாட்டி வேணும் சுட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோகோனட் ஆயிலும் பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறவங்களோட மூளையோ இதயமோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு ரிசர்ச் முடிவும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் அமெரிக்காலெலாம் இது பேண்டாக இருக்குது, ஆனால் ஒமேகா 3 ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. டீப் ஃப்ரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம், ஹார்ட்டுக்கும் நல்லதுன்னு இந்தியாவில் நம்ம இந்த ஆயிலை தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். பட் வணிக நோக்கத்தோட வலையில் சிக்கிட்ட நாம் ரீஃபைண்ட் ஆயிலை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க இந்த மார்க்கெட்டிங் டீலர்ஸ் நம்மளை அப்படின்ட்டு. ஸோ நான் கடைசியில் இது எல்லாமே சொல்லிவிட்டு நெய்யை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. டீப் ஃப்ரை பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணும்னாலும் நம்ம நெய்யை வந்துட்டு மறுபடியும் கூட ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆயிலும் ஒரு வாட்டிக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணவும் கூடாது. ஆனால் நெய் மாத்திரம் எத்தனை முறை வேணாலும் நம்ம காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அமெரிக்காலெல்லாம் பார்த்திங்கன்னா கீயை கிளாரிஃபைட் பட்டருன்னு யூஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் காஃபியில் 3-4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு தான் குடிக்க சொல்கிறாங்க, பேஷண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நமக்கு பணம் பெருசாக ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கண்டிப்பாக கீயை நம்மளோட டயட்டில் நம்மளோட சமையலில் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரே விஷயம், நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நாட்டு மாட்டு கீயாக இருக்கணும், அதாவது நாட்டு மாட்டு பாலிலிருந்து எடுத்த கீயை, ஜெர்சி கீ கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ரீகேப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலில் வேர்ஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அதை கண்டிப்பாக பேனே பண்ணணும். ஆலிவ் ஆயில் ஹெல்த்தி, ஆனால் இந்தியன் ஸ்டைல் குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, அண்ட் பட்ஜெட்டும் ரொம்ப ஜாஸ்தி. செக்கி எண்ணெய், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய் இதெல்லாம் தான் நம்ம இந்தியன் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். கீ ஹெல்த்தி, ஆனால் ஒரே ட்ராபேக், எக்ஸ்பென்சிவ். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முறைக்கு ஒரே சுலபமான வழி இதுதான், எண்ணெயை மாற்றுங்க. நல்ல எண்ணெயாக சூஸ் பண்ணி வாங்குங்க. எந்த ஒரு விஷயமுமே அளவாக உபயோகித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெயும் அளவாக உபயோகித்து ஆரோக்கியமான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.